सटमूती திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல்
அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தலிலே குறிப்பிட்டிருக்கிறார். மற்றும் எல்லா பொதுக்கூட்டங்களிலும் அதாவது பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தேர்தல் போது பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் பேசினார். அவருடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பேசினார். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதை மையமாக வைத்து தான் அரசியலே செய்து கொண்டிருந்தார்கள் 3 ஆண்டு காலமாக. அது அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை? அதுவும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திரு ஸ்டாலின் அவர்கள் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் முதல் கோப்பில் தேர்வு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்பதுதான் என்று தெளிவாக சொன்னார். ஏன் 100 நாட்கள் ஆக போகிறது, ஏன் செய்யவில்லை என்று என்பதை கண்டித்து தான் நாங்கள் வெளியிடப்பு செய்தோம். பேச வேண்டிய இடத்துல பேசப்படணும்னு சொல்லி எதிர முன்னாள் நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான விளக்கம் கொடுக்க நேரம் எதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சபையில் கொடுப்பீங்களா? சபையிலையும் கொடுப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப எலாபரேட்டாக இருக்குது. அவர் பெரிய புத்தகத்திலே கொடுத்துருக்காரு. அத்தனையும் சொல்லுது என்றால் கால நேரம் அதிகமாகும். ஆகவே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒன்றும் குற்றச்சாட்டாக சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா 1 லட்சம் கோடி இருக்காரு, அதுக்கு தானே விளக்கமே நாங்கள் கொடுத்து சொல்லிட்டேன். நிதியமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிற ஒவ்வொரு காரணங்களுக்கும் விளக்கங்களுக்கும் உரிமையான உள்ள விளக்கத்தை நான் சட்டமன்றத்தில் என்னுடைய தெளிவாக விவாதத்தை முடித்து வைத்து பதிலாக தருகின்ற பொழுது அத்தனைக்கும் பதில் வரும். ஏற்கனவே 10 ஆண்டு காலம் நான் சொன்ன பதில், அதில் சொல்லாத சில விவரங்களையும் மத்திய மாநில அரசினுடைய நிதி மேலாண்மை பற்றியும் விவரமாக விளக்கமாக நான் உரிய பதிலை உரிய நேரத்தில் சட்டமன்றத்தில் அறிவிப்பேன். வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வரவு செலவு பட்ஜெட் தாக்கல் செய்வோம், அதையே தான் அவர் சொல்லியிருக்காரு, வேற ஒன்றும் புதுசாக சொல்லல. இன்னொன்று, ஊடகத்தின் பத்திரிகை வாயிலாக தெரிவித்துக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யும் போது அப்பொழுது இருந்த நிதித்துறை செயலாளர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா முதலமைச்சராகும் போது இருந்தார். நிதித்துறை செயலாளராக திராவிட முன்னேற்றங்களையும் பணியாற்றினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இருக்கும்போதும் திரு சண்முகம் அவர்கள் பணியாற்றினார். அதற்கு பிறகு அவர் பதவி உயரப்பெற்ற பிறகு தலைமை சிஎஸ்ஆர் பதவி உயரப்பெற்ற பிறகு மரியாதைக்குரிய நிதித்துறை செயலாளராக திரு கிருஷ்ணன் பொறுப்பேற்றார். அவரே தான் இப்பொழுதும் தொடர்றார். அவர் கொடுக்கப்பட்ட அந்த புள்ளி உரம் தான் நாங்கள் பேசுகிறோம், அவர் கொடுக்கப்பட்ட புள்ளி உரத்தை அவரும் பேசுகிறாரு. ஆகவே அவர்கள் இதில் எதுவுமே பெரிய குறையாக சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியல. இது ஒரு சுய விளம்பரம் தேடுவதற்காக வெள்ளை அறிக்கின்ற பெயரே வெற்றி அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த திட்டத்தையுமே அவர் நிறைவேற்றவில்லையே. இப்போ தானே பட்ஜெட்டே போட்டுக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஊடகத்திலையும் பத்திரிகையும் தெளிவுபடுத்திருக்கின்றேன். சேலத்திலே நான் 100 நாளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு போடப்பட்டு முடிவெற்ற பணிகளை திறந்து வச்சிருக்கிறாங்க. நான் அம்மாவுடைய அரசு போடப்பட்ட திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. இப்போ தாங்க பட்ஜெட் பண்ண தாக்கல் செய்கிறாங்க. இதுக்கு மேலே தான் அவை ஒவ்வொரு துறைக்கும் அது எவ்வளோ என்னென்ன திட்டங்கள் செய்யப்படும், இதுக்கு என்ன நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிக்கிறாங்க. இனிமேல் தான் செய்வாங்க. 100 நாள் என்பது அவர்கள் வேணாம் சொல்லிக்கலாம் ஒழிய உண்மை அதல்ல. 100 நாளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவருடைய அரசு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. சார், இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது இப்போ தொடர்ந்து வந்து டிவிசி ரைடு போயிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் மீது அண்மையில் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு பண்ணாங்க. அதுக்கு பிறகு 9ஆம் தேதி முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கொறடா சட்டமன்ற கொறடா கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் அவரை இல்லத்திலையும் ஒரு உறவினர் மற்றும் அவர் தொடர்புடைய ஒரு வீட்டிலெல்லாம் இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தினாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்கின்ற நடவடிக்கையாக தான் பார்க்குறோம். ஏன்னா அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் 148 விருதுகளை பெற்று ஒரு சிறந்த உள்ளாட்சி அமைப்பு என்று பெயரை பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, 1,02,000 கிலோமீட்டர் கிராம சாலைகள் சீர் செய்யப்பட்டிருக்கின்றன. புதிதாக 50,000 கிராம சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக ஏராளமான கூட்டுக் குடிநீர் திட்டங்களை உருவாக்கி அதன் மூலமாக
எங்கெங்கெல்லாம் குடி பிரச்சனை இருந்தோ அங்கெல்லாம் குடி பிரச்சனை தீர்ப்பதற்கு முழுமையாக பாடுபட்டு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியது. அதோடு கோவை மாவட்டத்திலே 10 சட்டமன்ற தொகுதி இருந்தது. அந்த 10 சட்டமன்ற தொகுதி கூட்டணியும் அதிமுகவும் 10 இடங்களில் வென்றியும் 100% வெற்றியை தேடித்தந்தவர் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு அருமைச்சவர் வேலுமணி அவர்கள். ஆகவே அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு அவர் மீது பழி சுமத்துவது அவதூறு செய்தி வெளியிட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக ரெய்டு என்ற பெயரிலே இன்றைக்கு அவர்கள் அரங்கேற்றிருக்கின்றார்கள். இது வன்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கண்டிக்கிறோம். சட்ட ரீதியாக இந்த வழக்கை சந்திப்போம்.